கையில் நோட் எடுத்துக்கங்க, பேனா எடுத்துக்கங்க, ஹிண்ட் எடுக்கிறதுக்கு எடுத்தாச்சா கையில பேனா பென்சில் இல்லைன்னா கையில குறிப்பு எடுக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க, நோட்டு கண்டிப்பா இருக்கணும் கையில. நாம்
முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகி விட்டது. மழை பெஞ்ச உடனே ஈரப்பதமாக இருக்கும். மண் எப்படி இருக்கும்? ஈரப்பதமாக இருக்கும். முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகி விட்டது. வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா. வெள்ளி முளைக்கும் வேலையிலே நீ வேந்து வெள்ளனே எழுந்து என்ன பண்ணணும்? புறப்படணும். எங்க? வயலுக்கு. காளைகளை ஓட்டி கடியு செல் முன்பு. கடியின விரைவாக போ. கடியின என்ன? விரைவு. விரைந்து செல் என்று அர்த்தம். கடுகி என்பதன் பொருள் என்ன? விரைந்து செல் என்று அர்த்தம். பொன்னியை தொழுது புலன் வழிபட்டு மாட்டை கூட்டி காட்டை கீறுவோம். காட்டை கீறுவோம் நிலத்தை உருவோம்ன்றது அர்த்தம். காட்டை கீறுவோம்னா நிலத்தை உருவோம்ன்றது. ஏர் புதிதன்று. ஏறணும் உனக்கு வந்து புதுசு கிடையாது, பழசுதான். ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது. ஏறு நுகத்துல எழுத்துகளுடைய கழுத்துல அப்படி நீட்டா இருக்குள்ளே கலப்பி இருக்குள்ளே வச்சு குத்திதான் மண்ணை கிளப்பி விடுவாங்களே, இதுதான் கலப்பன்னு சொல்லுவோம். கழுத்துல மாட்டுடைய கழுத்துல அதை மாட்டி விடுவோம் இல்லையா. நுகத்தடி கண்டது. காடு புதிதன்று. உனக்கு காடு மேடெல்லாம் புதுசு கிடையாது, எல்லாம் பழசுதான். காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான். கை புதிதா கார் புதிதா? இல்லை, நாள் தான் புதிது. உனக்கு என்ன புதிது? நாள் தான் புதிது. நட்சத்திரம் புதிது. ஊக்கம் புதிது. உரம் புதிது. நீ போட வேண்டிய எல்லா உரங்களும் உன்னுடைய ஊக்கமும் உன்னுடைய உழைப்பும் உயர்வும் தான் உனக்கு புதுசாக இருக்கிறது. அதனால மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து. மாட்டுல கலப்பையை போட்டு என்ன பண்ணணும்? கொழுவையே அமுத்து. கொழுவுனா என்ன? கலப்பைன்னு அர்த்தம். மண் புரளும், மழை பொழியும், நிலம் சிலிர்க்கும். சிலிர்க்கும் தானா? நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகள் அழகா துளுத்து வரும் அர்த்தம். பிறகு நாற்று நிமிரும், எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும். கவலை இல்லை, கிழக்கு வெளுக்குது. பொழுதேற்ப பொன்பரவும் ஏரடியில், நல்ல வேலையில் நாட்டுவோம் கொழுவை. இப்படி எல்லாம் தான் என்ன பண்ணணும்? ஏர்களை ஓட்டி விவசாயத்தை பெருக்கணும். உழவினுடைய சிறப்பையும் நம்முடைய பண்பாட்டு கூறுகளில் ஒன்றான வேளாண்மையையும் சிறப்பித்து அழகா கூறுவார் ராஜகோபாலன் அவர்கள். கவிதை பிழையை நமக்கு சொல்லியிருக்கார். இப்ப நூல்வெளி வாங்க. நூல்வெளியில இவர் படைத்த படைப்புகள் ஏர் புதிதா என்னும் கவிதை, கூப்பாரா படைப்புகள். கூப்பாரான ராங்கிறது ராஜகோபாலன், அதனுடைய சுருக்கம். கூப்பாரா ராஜகோபாலன் முதல் சுருக்கம் தான் ரா அப்படிங்கிறது. அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. கூப்பாரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றது. 1902 கும்பகோணத்தில் பிறந்த ராஜகோபாலன் மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர். மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியர் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார். படிக்கோ எந்தெந்த இதெல்லாம் ஆசிரியராக பணிபுரிந்தார் என்பது நாம் என்ன பண்ணணும்? அடிக்கோடிட்டு காட்டணும். ஒன்னா கொஸ்டின்ல கேட்பாங்க. இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகளுள் அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகியன நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. ரைட் பண்ணிட்டீங்களா? இந்த லெசன கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூல்வெளியில இருந்தா 1 mark கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். நூல்வெளியில இருந்தா 1 mark கொஸ்டின் உங்களுக்கு வரும். நுழையும் முன் பாத்துக்கணும் சரியா. பின்னடிக்கக்கூடிய வினாடுகள், அதாவது சிறுவினா குறுவினா நெடுவினால பாத்தீங்கன்னா, நீங்களே படைப்பாற்றல் திறன், உங்களுடைய படைப்பாற்றல் திறன் நீங்க என்ன பண்ணலாம்? உங்க படைப்பாற்ற உத்தியை பயன்படுத்தி நீங்களே வேளாண் தொழிலை பத்தி சிறப்பான கூறுகளை நீங்க எழுதலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற போல நீங்க எழுதலாம் சரியா. அடுத்து மேய்கித்தி பார்க்கலாமா? இந்த புதிதான்ற கவிதை வந்து நமக்கு மனப்பாடம் இல்லைனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அழகா கூப்பா ராசகோபாலன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த பாடல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கவிதை பிழையில உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுதா? சரி, அடுத்தது மேய்கீர்த்தி பார்க்கலாம். பக்கையே 166 எடுங்க. மேய்கீர்த்தி பொருள்
மேற்கீர்த்திகளே கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள். இப்ப புகழ் அப்படின்னாலே கீர்த்தி, கீர்த்தியில் இருப்பது பொருள் என்ன சொல்லித்தான் புகழ். யாருடைய புகழை? மன்னர்களுடைய புகழை அழகாக எடுத்து கூற முடியாது. அப்ப அழகு என்பது நயம், அழகு என்ன சொல்லலாம், நயம்னு நம்ம சொல்லலாம். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. அனலைஸ் பண்ணிக்கோ, புலவர்களால் யாரா எழுதப்பட்டது? மன்னர்களுடைய பெருமை அவன் ஆட்சி செய்ய தவறியதான் தப்புனால யார் அதை திருத்துவா? புலவர்கள் தான். மற்ற இந்த சான்றோர் பெருமக்கள் ஆகிய புலவர்கள் தான் மன்னரை திருத்துவார்கள் இல்லையா? அவர்கள் புலவர்களால் எழுதப்பட்டு கல்லில் பொறிக்கப்பட்டது. அனலைஸ் பண்ணிட்டீங்களா? சரி, நுழைவு முன் பார்க்கலாமா? அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான 10 பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி. பதிகம் என்பதன் பொருள் பாடல். பதிகம்னா என்ன? பாடல். 10 எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர மன்னர்களை பற்றி பாடப்பட்டது. எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டது? 10 சேர மன்னர்களை பற்றின வரலாற்றை மட்டும் கூறக்கூடிய நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மட்டும்தான். பாண்டிய செப்பேடு, பல்லவ கல்வெட்டுகளிலும் பாண்டிய செப்பேடுகளிலும் உடைவெட்ட வழக்கம் சோழர் காலத்தில் எவ்வாறு பெயர் பெற்றது? மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. அண்டர்லைன் பண்ணிக்கோ. செப்பமான வடிவம் பெற்றது, கல் இலக்கியமாய் அமைந்தது. ஏன் கல் இலக்கியமாய் அமைந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லில் பொறிக்கப்பட்டதனால் கல் இலக்கியம் சொல்லுவது. அது அண்டர்லைன் பண்ணிட்டீங்க. பாடல் போகலாமா? சொன்னதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியாச்சா? சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்குற மாதிரியே தெரியுது, என்ன பாத்துட்டு இருக்க மாதிரியே தெரியுது. புக்க பாக்குறீங்களா? சரி, சோழனுடைய ஆட்சி சிறப்பு எவ்வாறு அழகா சொல்றாங்க பாருங்க. இந்திரன் முதல் திசாபாலர் எண்மரும் ஒரு வடிவாகி, திசைபாலர் 8 பேரும் ஓர் உருவம் கொண்டதை போல ராசராச சோழன் ஆட்சி புரிந்தான். புரியுதா? ஓர் வடிவாகி வந்தபடி என நின்று மணிவானை தனி நடாத்திய அப்படின்னா ஒரு உருவம் பெற்றது. திசைவாக 8 பேர் சேர்ந்து ஒரு உருவம் பெற்றதை போல சோழன் ஆட்சி செய்தான் என்பது அந்த இடத்துல அந்த வரியுடைய பொருள். படி யானையே பிணி புண்பன, அவனுடைய நாட்டுல யானைகள் மட்டுமே என்னது பிணிக்கப்படுகின்றது. வடி மணி சிலம்பே அரற்றுவன, அரற்றுவன புலம்புவது, அரற்றுவன புலம்பு, சிலம்புகள் தான் என்ன ஆகும், ஒழிக்கும், சத்தம் கேட்கும் இல்லையா, புலம்புதல் சொல்லுவோம். சிலம்பினுடைய ஒளியே புலம்புது. இந்த நாட்டு மக்கள் யாருமே புலம்ப மாட்டாங்க, சிலம்புகள் மட்டும்தான் என்ன ஆகும் அங்க புலம்பும். வடி மணி சிலம்பே அரற்றுவன, செல்லோடையே கலக்குண்பன, செல்கின்ற ஓடை நீரானதான் கலக்க கொண்டிருக்கும், எங்களுடைய நாட்டு மக்கள் ஒருபொழுதும் கலங்குவது இல்லை, கலக்கமடைவது இல்லை. வரும் புனலே சிறைபடுவன, புனல்னா என்ன, நீர். அங்கிருந்து எங்க நாட்டு மக்கள் என்னைக்குமே அடைக்கப்படுகிற புனல் நீர் மட்டுமே அடைக்கப்படுகிறது, நாட்டு மக்கள் ஒருபொழுதும் அடைத்து வைக்கப்படுவதில்லை. மாவே வடுபடுவன, மா மலரே கடியவாயன, மாவே மா பிஞ்சுகள், வடு மா பிஞ்சுகள் பார்த்துருக்கீங்களே, அதுதான் வடுபட்டு இருக்கும், எங்கள் மக்கள் மனசு ஒருபொழுதும் வடுபட்டு இருக்காது. மா மலரே கடியவாயன, காவுகளே கொடியவாயன, காடுகள் மட்டும்தான் செடிகொடிகளோடு நிறைந்து காணப்படுகிறது, எங்களுடைய மக்கள் கொடியவர்கள் கிடையாது. கல் உண்பன வண்டுகளே, அதாவது கல் என்பதன் பொருள் என்ன, வண்டுகள் குடிக்கும் போது தேன், தேன் குடிப்பது எது, வண்டு, தேன் குடிப்பது வண்டு. மக்கள் இங்க வந்து ஒருபொழுதும் கல்லை உண்பதில்லை. இந்த கல் என்பது எது, மது, போதை, மக்கள் வந்து மதுவை அருந்துவது கிடையாது. பொய்யுடையன வரையவே, போர் மலைவன எழுக கழுனியே, எங்கள் நாட்டுல திரும்பிய பக்கம் எல்லாம் என்ன இருக்கும், எழுனின வயல்வெளிகள் சிறப்பாக இருக்கும், எங்க நாட்டு மக்கள் பஞ்சத்துல ஒருபொழுதும் அடைபட்டு இருக்க மாட்டாங்க. மையுடையன நெடு வரையே, நெடு வரை என்பதன் பொருள் மலை, அந்த மலைதான் இருள் சூழ்ந்து இருக்கும், எங்கள் நாட்டு மக்களுடைய உள்ளங்கள் ஒருபொழுதும் வறுமை என்னும் இருள் சூழ்ந்ததே கிடையாது, அவ்வளவு செல்வ செழிப்போடு இருப்பாங்க. இதை நம்ம இது மாதிரி எடுத்துக்கணும், இதான் நயம். இப்ப நம்ம பாடல் அதெல்லாம் கொடுக்கல, இப்ப இதெல்லாம் இருக்குன்னா அது இல்லைன்னு, புரியுதா? மருளுடையன இளம் மான்களே, மான்களுடைய கண்கள் தான் மருண்டு இருக்கும், கயர் குளமே பிறந்தொழுகும், கயர் குளம்னா மீன்கள் கூட்டம் தான் பிறந்து செல்லும், எங்களுடைய மக்கள் ஒழுக்கு நெறியில் இருந்து ஒருபொழுதும் மாறி செல்ல மாட்டார்கள். கையை தாயரே கடிந்தொழுப்பர், இயற் புலவரே பொருள் வைப்பர், புலவர்கள் தான் பொருள் புரிந்த பாடல்களை பாடுவர், செல்வி தாயர் மட்டும்தான் கோபம் கொள்வர், எங்கள் நாட்டு மக்கள் ஒருபொழுதும் கோபம் கொள்ள மாட்டாங்க.
இசை பாணரே கூடம் செய்வர் இசை பாணர் பாணன் பாடினி விரலியர் விரலி அப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இசை கலைஞர்கள் சொல்லுவாங்க அவங்கதான் வந்து தெருவுல நடனம் ஆடுவாங்க நடனம் பாடுவாங்க யாருக்கு வீரை இசைத்து அவங்கதான் ஆடி பாடி மன்னர்களை புகழ்ந்து பாடுவாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் ஆடுவாங்க எங்க மக்கள் தேவையில்லாம கூறி இவன் காக்கும் திருநாட்டினில் இதுவென நின்று காவல் நெறிப்பு உண்டு நெறி அல்லது நினையாதே இவ்வாறு எல்லாம் தன் நாட்டு மக்களை நெறினா என்ன வழிமுறை வழிநடத்தி செல்லுதல் அர்த்தம் ராசராஜ சோழன் இவ்வாறு வறுமை இல்லாம தன் நாட்டு மக்களை என்ன பண்றான் முறையாக வழிநடத்தி செல்கிறான் அப்படியேப்பட்ட அந்த ராஜராஜ சோழன் எப்படி பண்றான் பத்தியில தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தையாகவும் தாய் இல்லாதவருக்கு தாயாகவும் அண்ணன் தம்பி இல்லாதவர்களுக்கு அண்ணன் தம்பியாகவும் இப்படி எல்லாம் மன்னன் வந்து என்னது சிறப்பாக ஆட்சி புரிகிறான்றது பாடலுடைய கருத்து நின்று காவல் நெறி பூண்டு நெறியல்லது நினையாது தந்தை இல்லா தந்தை இல்லோர் தந்தையாகியும் தாயார் இல்லோருக்கு தாயாகியும் தாயாராகியும்னா அம்மா அளவுக்கு அம்மாவும் அப்பா அளவுக்கு அப்பாவாகவும் மைந்தரில் மைந்தர் இல்லாதவங்களுக்கு அதாவது அண்ணன் தம்பி இல்லாதவங்களுக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும் புரியுதா மண்ணுயிருக்கு உயிராகவும் இந்த வாழும் மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் இந்த மன்னகத்திலே வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உயிராகவும் நெறியோடு நின்று காவல் காப்பவன்தான் விழிபெற்ற பயனெனவும் மெய்பெற்ற அருளெனவும் மொழி பெற்ற பொருள் எனவும் முகம் பெற்ற பணுகள் எனவும் எத்துறைக்கும் இறை எனவும் யாம் இறைனா தலைவன் அர்த்தம் இறைனா இறைவன் சாமி இல்ல இறை என்பதன் பொருள் தலைவன் அர்த்தம் இவ்வாறு முறையோடு காவல் செய்பவன் தான் யாரு ராசராச சோழன் இப்ப ராசராச சோழனுடைய சோழனுடைய நாட்டில் என்ன இல்ல வறுமைகள் கிடையாதுங்கிறத அழகா நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த வறுமைகள் யார் யாருக்கு இல்லைங்கிறத நமக்கு வெளிப்படையா சொல்லணும் குறிப்பா நயத்தோட அழகா சொல்லியிருக்காங்க அந்த பாடல்ல இந்த பாடல்கள் புரிஞ்சுதா புரிஞ்சுதாமா மேற்கீர்த்தி யார் யார் பத்தி பாடியிருக்காங்க இரண்டாம் ராசராச சோழன் யாருடைய காலத்துல மேற்கீர்த்தி என பெயர் பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்களுடைய காலத்தில் இது மேற்கீர்த்தி என புகழ் பெற்றது என்ன மன்னருடைய காலத்தில் சோழ மன்னருடைய காலத்தில் மேய்கீர்த்தி என இது புகழ் பெற்றது பல்லவர்கள் காலத்திலையும் சேரர் மன்னர்களுடைய காலத்திலையும் எப்படி இருந்தது செப்பேடுகளாய் செப்பேடுகளாய் ஆவணங்களாய் தான் இருந்தது இது சோழர் காலத்துலதான் கல்வெட்டுகள்ல மன்னர்களுடைய ஆட்சியும் அவன் செய்த சிறப்பையும் நமக்கு அழகாக பாடல் வரிகள்ல எடுத்து சொல்லியிருக்காங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த பாடல் நமக்கு என்ன இல்ல மனப்பாடம் இல்ல பாடல பொருள் புரியல அப்படின்னா நீங்க கேட்கலாம் தற்கொலை பேசுறேன்
தற்குறிப்பேற்ற அணி எடுத்தாச்சா தற்குறிப்பேற்ற அணியை எப்படி பிரிப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் இதான் பிரிக்கக்கூடிய முறை தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் தற்குறிப்பேற்றம் பிரிச்சு வச்சிருக்கோம் अलगे அந்த ஓமையே அழகு அவ எப்படி நடந்தா அண்ணன் போல நடந்தா எப்படி பாடினா குயில் போல பாடினா குயில் போலங்கிறது தான் அழகு அப்ப அந்த பாடலுக்கு அழகு ஊட்டுவது தான் என்னது அணி இப்ப நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அணி தற்குறிப்பேற்ற அணி தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏக தற்குறிப்பேற்றம் ஒரு செய்தி ஒரு இயல்பா ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா கவிஞர் தன்னுடைய குறிப்பை அதன் மீது ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பேற்றம் அல்லது மிகைப்படுத்தி கூறுவதுன்னு சொல்லலாம் தற்குறிப்பேற்றம் இயல்பாக ஒரு செய்தி நடக்கும் அந்த செய்தியை இன்னும் கொஞ்சம் வெறுகூட்டி காட்டுகிறது தான் தற்குறிப்பேற்றம்னு சொல்லுவோம் இதுதான் அணியோட விளக்கம் இயல்பாக அணிதான் இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியின் மீது தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றம் தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் தன்னுடைய குறிப்பை அந்த பாடலின் மேல் அழகாக எடுத்து சொல்வது இப்ப இந்த பாடல் நமக்கு எப்படி கொடுத்துட்டாங்கன்னா கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்கு வராங்க அந்த பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய மதில் மேல் இருக்கக்கூடிய அந்த கொடி என்ன பண்ணுதுன்னா இயல்பாக காற்றில் அசைது ஆனா கோவலனும் கண்ணகியும் மதுரை பார வந்தாங்கன்னா கொலை செய்யப்படுவாங்க அப்படின்னு கவிஞர் தன்னுடைய குறிப்பே அந்த கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார் நீங்க உள்ளார வந்தா கொலை செய்யப்படுவீங்க அப்ப வராதீங்க போயிடுங்க தானா இந்த கையா அதனுடைய கொடியை ஆட்டும் போது நீ உள்ள வந்தா கொலைப்படுவாய் உனக்கு ஏதோ இடையூறு இருக்கு அப்படின்னு சொல்லி கவிஞர் தன்னுடைய குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுவது கொடி அசைவது என்பது இயற்கை காத்துல தானா ஆடுது ஆனா கோவலன் கண்ணகி உள்ளர வரும்போது நீங்க வராதீங்க வந்தா கொலைப்படுது கோவலன் கொலைப்படுவான்ங்கிறத குறிப்பை தன்னுடைய குறிப்பை அதன் மீது ஏற்றி கூறுவதுதான் தன் குறிப்பு ஏற்றம் எப்பவுமே அணி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அணி எழுதும் போது ஃபர்ஸ்ட் அணியை கொடுத்துறோம் தற்குறிப்பேற்ற அணியில அணியுடைய அணி கொடுத்துட்டு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு பாடலின் பொருள் கொடுத்துட்டு அணி பொருத்தம் நம்ம கொடுத்துறோம் சரியா பாருங்க இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணியாகும் மண்டலை பண்ணிக்கோ ஒன் மார்க்ல கேட்கலாம் டூ மார்க்ல கேட்கலாம் ஃபுல்லா கேட்டா ஃபைவ் மார்க் कन्नगी वो वारल वारल वरादी वारल मरीत कई काट पांड्य नगर एलकुला मधुरे मदिलीन अणि
ஒரு அணி பார்த்திருக்கோம். ஒவ்வொரு செல்லும் நடத்தும் போதும் ஒரு நாலு அணி தான் இருக்கு நமக்கு. தீபக அணி இருக்கு, நிரலிறை அணி இருக்கு, தனிமை அணி இருக்கு. ஒவ்வொரு செல்லும் நடத்தும் போதும் நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு ஒரு அணியை பார்த்துக்கலாம். அணி நமக்கு ரொம்ப முக்கியம். லாஸ்ட் இயர் படிக்கும் போது எப்பயுமே நீங்க அணி முன்னாடியே படிச்சிடணும். இப்ப இந்த அணியை நீங்க அடுத்துட்டு படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். எங்க வீட்டுல உட்காந்து எழுதி பாப்பீங்களா? இது முக்கியமான ஒரு கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். புரிஞ்சுதா? தக்குவி பேட்டணி புரிஞ்சுதா? நம்ம அடுத்த கிளாஸ் என்ன பார்க்கலாம், சிலப்பதிகாரமும் தீபக அணியும் பார்க்கலாம். சரியா? வீட்டுல உட்காந்து படிக்கணும். கிரிக்கெட் விளையாட போகாதீங்க, ஆடாதீங்க, வெயில்ல அலையாதீங்க. சரியா? தேங்க்யூ சில்ட்ரன். நம்ம அடுத்த கிளாஸ் பண்ணிக்கலாம்.